தீர்க்குறவீழ்ந்திடுக அருள்பொழியும் வழியிலே ஒழுங்கினைவோ கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோ கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் சந்தோஷம் பெருகிடுதே அவசநிதி காண்கையிலே சந்தோஷம் பெருகிடுதே அவசநிதி காண்கையிலே திருக்குறவே எழுந்திடுக அருள்பொழியும் வழியிலே ஒருங்கிணைவோ கரம் குவிப்போ உன்னதரை போற்றுவோ ஆனந்த உடனே அவ திருமுன்னி கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் ஆனந்த உடனே அவ திருமுன்னி கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் அவரே நம்மை அவருக்கே சொந்தம் அவர் படைப்புக்கள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தை நாடுகளா திருக்குலமே எழுந்திடுக அருள்பொழியும் வழியிலே ஒருங்கிணைவோ கரம் குவிப்போ உன்னதரை போற்றுவோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யார் முன் நான் அஞ்சு நடுங்க வேண்டும் என் பகைவர் என்னை தாக்கும் போது அவர்களே இடறி விழுந்தார்கள் அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக ஆமீன் மன்றாடுவோமாக இறைவான் நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்து வருகின்றன இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்றி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 19-21 முடிய அந்நாட்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார் அப்பொழுது அவர் ஏர்போட்டி உழுது கொண்டிருந்தார் அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன 12 ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார் எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார் எலிசா
அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடிவந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உமக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திறம் ஒப்புவிக்க மாட்டீர், உன் அன்பனை படுகொலியை காடவிட மாட்டீர். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. Alleluia, 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 Alleluia. உம் ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும், உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 33-37 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்குவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பல நேரங்களில் மனிதர்களாகிய நாங்கள் பிறருக்கு தவறு இழைக்கக்கூடிய, பிறரை ஏமாற்றக்கூடிய, பொய் சொல்லக்கூடிய தவறான வாழ்க்கை வாழ்கிறோம். ஏமாற்று பித்தலாட்டங்களில் ஈடுபடுகிறோம். நல்லவர்களாக காட்டிக்கொண்டு வெளிவேடமாக செயல்படுகிறோம். ஆண்டவரே, மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். யாராவது ஏமாற்றி இருந்தால்
பொய் சாட்சி சொல்லியிருந்தால், பித்தலாட்டங்களில் ஈடுபட்டிருந்தால் உம்மிடத்தில் மனவருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். உண்மைக்கு ஏற்ப, நீதி நேர்மைக்கு ஏற்ப நாங்கள் வாழ இந்த நாளில் வரம் தாரும். ஆமீன். ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொய் பித்தலாட்டங்கள் ஈடுபடுவது, பிறரை ஏமாற்றுவது, சர்வசாதாரணமாக பொய் சொல்லுவது இன்றைக்கு எல்லா மனிதரிடத்திலும் இயல்பாகிவிட்டது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொன்னால் அவங்க உண்மையோடு இருப்பாங்க, பொய் பேச மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, அவங்களிடத்தில் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் அதிகமாக இருக்கும், சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு காலம் மாறிப்போச்சு, காலம் மாறிப்போச்சு, சூழ்நிலைகள் மாறிவிட்டது, மனிதர்கள் மாறிவிட்டார்கள். வாயில் சர்வசாதாரணமாக பொய், சர்வசாதாரணமாக பிறரை ஏமாற்றுவது, பித்தலாட்டங்களில் ஈடுபடுவது, பொய் சொன்னால் தான் ஃபாதர் பிழைக்க முடியும் இன்றைக்கி, வேறு வழியே இல்லை ஃபாதர், என் தொழிலே அதுதான், இப்படி தான் பொய் சொல்லி தான் வேலை செய்ய வேண்டியதே இருக்குது, எனக்கே தெரியும் நான் பொய் தான் சொல்கிறேன், நான் ஏமாத்துறேன், ஏமாற்றி தான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கே தெரியுது. ஆனால் அதுதான் இன்னைக்கு வாழ்க்கையாக மாறிவிட்டது ஃபாதர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ரியல் எஸ்டேட் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும் ரியல் எஸ்டேட், எல்லா இடத்தையும் கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன பிட்டு லேண்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, பல லட்சக்கணக்கில் இன்றைக்கி விலை பேசுகிறாங்க, பல லட்சக்கணக்கில். அப்படியாக ஒருவருடைய இடத்தை இரண்டு மூன்று பேருக்கு ஒரே இடத்தை விற்றுருக்கிறான் ஒருத்தன், அதில் பாதிக்கப்பட்ட இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி எப்படியாவது ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வாங்கினேன் ஃபாதர், அந்த இடத்துல போய் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு என்னுடைய கல் மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இறக்கணா, அந்த இடத்துக்கு உரிமை கொண்டாடி கொண்டு இன்னொருத்தன் வரான் ஃபாதர், இந்த இடம் என்னுடையது அப்படின்னு சண்டை போடுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது, அந்த ஒரு இடத்தையே அவங்க மூணு பேருக்கு வேறு வேறு பேரில் போலியாக ஏமாற்றி பத்திரங்களை ரெடி பண்ணி விற்றுருக்கிறான் அப்படின்னு. இது நிறைய நடக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் கூட அதில் ஒருத்தராக இருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு சொல்லலை, நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான சூழ்நிலை பிரியமானவர்களே. ஏமாற்றுவது, போலித்தனங்களில் ஈடுபடுவது, பித்தலாட்டங்கள் செய்வது, எந்த பொருளையும் நம்பி வாங்க முடியல, எல்லாத்துலேயும் இன்றைக்கி டூப்ளிகேட், எல்லாத்துலேயும் டூப்ளிகேட். ஆனால் அடித்து பேசுகிறான் இன்றைக்கி, சத்தியமாக நம்பி வாங்குங்க, சத்தியமாக இந்த பொருளை வாங்குங்க. இன்றைக்கி எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் இன்றைக்கு ஏமாற்ற தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இறை வார்த்தை சொல்லுகிறது, பொய் ஆணையிடாதீர்கள், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர்கள். விண்ணுலகின் மேலோ மண்ணுலகின் மேலோ ஜெருசலேமின் மேதோ நீங்கள் ஆணையிட வேண்டாம். உங்கள் வார்த்தை ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். நேர்மையுள்ளவர்களாக இருங்க, கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைங்க, உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கிறவர்களாக இருந்து அந்த பக்கமாக இருந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க. அப்போ தான் அந்த உழைப்பினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும், அந்த வியர்வையினுடைய அருமை நமக்கு புரியும். ஒரு பொருள் எளிமையாக நமக்கு கிடைக்கிறது என்றால், எந்த உழைப்பும் செலுத்தாமல் ஏமாற்றி அதை நாம் வாங்குகிறோம் என்றால், அதனுடைய மதிப்போ மரியாதையோ நமக்கு தெரியாது, அதை நாம் வீணடிப்போம், அதை நாம் பாழாக்குவோம். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா,
முத்துக்களை எடுத்து பன்றிகள் முன் எரியாதீர்கள். ஏனென்றால் பன்றிகளுக்கு முத்துக்களினுடைய அருமை தெரியாது. என் அன்பிற்குரியவர்களே, உழைத்து வாழ்வில் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைப்போம். உழைத்தில் வாழ்வில் மேன்மை அடைய வேண்டும் என்று நினைப்போம். மாறாக பிறரை ஏமாற்றி பொய் பித்தலாட்டங்களில் ஈடுபட்டு ஒருபோதும் நாம் வெற்றி கொள்ள முடியாது. வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மன நிம்மதியோடு வாழ முடியாது. இதை வலியுறுத்தி சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். எப்படி எலிசா எலியாவின் பக்கமாக உடன் நின்று அவருக்கு பணிவிடை புரிந்து அவருக்கு நல்ல சீடனாக இருந்தாரோ, நாமும் உண்மை நீதி நேர்மையின் பக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர வரம் வேண்டி இந்த நாளில் செபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தந்தே நீரைவா, என்னை தந்தே தந்தே தலைவா, தந்தே தந்தே நீரைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. அழகு உந்தன் எழில் வண்ணம், அருள் இருக்கும் வனங்கள் உந்தன் அருகோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வனங்கள் உந்தன் அருகோலம். கண்ணே கண்ணே உந்தன் கருணை உள்ள நீரம், வந்தே வந்தே உந்தன் மலர் பாலம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம்மடியாயும் மாற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தீ முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளா ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பிற்கு பிரியமானவர்களே, தூயாவியினுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிற தருணம் இது. தூயாவியானவருடைய வல்லமை இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளி இந்த காணிக்கை பொருட்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிற இந்த தருணத்தில் நம்மை முழுவதுமாக அதே ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அவரால் அபிஷேகம் செய்யப்பட செபிப்போம். அதன் வழியாய் நம்முடைய ஆணவம், நம்முடைய அகங்காரம், கோபம், பொறாமை, பெருந்தீனி போன்ற கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மை விட்டு அகன்று தூய்மையின் ஆலயமாகி கிறிஸ்துவின் சாட்சிகளாய் மாற வர வேண்டி செவிப்போம். ஆண்டவரே, நிம்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன்னிச்சமக்குழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவையார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு குந்தலும் திரு தந்தை பிரான்சிஸ் பெயராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமித நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உட்கார்ந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாபியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். ஆண்டவனுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்தன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. அப்பமீது அப்பாவிடைக்கு ஆனந்தம் கண்டு ஆசை தகக்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்கிறது. வெள்ளை நீர் அப்பமீது விண்ணகத்தை தருவது. அப்பமீது அப்பமீது சுமந்திடும் போது தாங்கிடும் மனம் தரும் அப்பமீது.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும், தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும், வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும், அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும், வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும், எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறார், கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இறைவனின் அன்பில் இணைந்து வாழ சென்று வாழுங்கள், வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வேங்கள் தன்னை மறியே உயிரோவிய வேங்கள் உள்ளம் கவர்ந்தவரே, அழகோவிய வேங்கள் தன்னை மறியே உயிரோவிய வேங்கள் உள்ளம் கவர்ந்தவரே, உன் பார்வை சொல்லும் கருணை பாதமலரின் அருமை, பார்வை சொல்லும் கருணை பாதமலரின் அருமை, அழகே அழகே கலமானி அழகே, அழகோவிய வேங்கள் தன்னை மறியே உயிரோவிய வேங்கள் உள்ளம் கவர்ந்தவரே.